நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் இந்த சுக்கிரனை பற்றிய இந்த கன்னியில் கிரகங்கள் நினைக்கிறேன், கன்னியில் கிரகங்கள் வீடியோவில் சுக்கிரனை பற்றியும் சுக்கிரனுடைய நீச்சத்தை பற்றியும் சில அமைப்புகள் சொல்லியிருந்தோம். அதாவது நீச்சம் என்பது ஒரு வகையில் ஒரு பலவீனம் தானே தவிர நீச்சத்தை விட பாவத்துவமாக இருப்பது தான் முழுக்க ஒரு கிரகத்தின் எந்த விதமான காரக ஆதிபத்திய தன்மைகளை கொடுக்க இயலாத நிலை. ஜோதிடத்தை எப்போதும் மேலோட்டமாக சொல்லாமல் நான் உணர்ந்த எனக்கு தெரிய பரம்பொருளால் அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை ஒரு நுட்பமாக உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் நீச்சம் என்பது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தின் கடை நிலையில் இருப்பதை குறிக்கிறது. அதே நேரத்தில் அந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் ஓரளவிற்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அளவிற்கு அவனுக்கு தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன். அதாவது இதில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. ஆரம்ப நிலையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது ஜோதிட தொழில்முறை ஜோதிடர்களாகவே இருக்கட்டும், ஒரு கிரகம் நீச்சமானால் அந்த கிரகத்துடைய எதுவுமே கிடைக்காது. அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை செயல்பாடுகளை ஆதிபத்தியத்தை தரும் நிலையில் இருக்காது அப்படின்னு தான் முடிவு கட்டிடுறோம். அப்படி அல்ல. சற்று ஆழமாக உள்ளே சென்று எதையும் பார்க்கும் வழக்கம் உள்ள நான் இதை வேறு விதமான நிலைகளில் விளக்கியிருக்கிறேன். பொதுவாக குரு நீச்சமானால் நீச்ச பங்கமே இல்லாமல் வெறுமன நீச்சமாகின்ற நிலையில குரு தனக்காரகன் இல்லையா, பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ குரு வந்து தனம், ஏன்னா இந்த உச்சம் நீச்சம் பற்றி காலம் காலமாக தவறான அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டு வந்திருக்கு. நாமே தவறாக புரிஞ்சுக்கிறோம், நீச்சமானா அவ்வளோதான், உச்சமானா ஓஹோ, உச்சமான கிரகம் பெரிய இதையும் பண்ணிடுறதில்ல, நீச்சமான கிரகம் சுத்தமாக தன்னுடைய அமைப்பை கொடுக்காமலும் இருந்து விடுவதில்லை. ஆக ஒரு கிரகம் நீச்சமாகும் பொழுது அந்த கிரகம் சுத்தமாக வலுவிழந்து விட்டது அப்படின்றதான் பெரும்பான்மையோ நினச்சிக்கிறோம். இந்த இதுநாள் வரைக்கும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற அமைப்பும் அப்படித்தான். அதாவது குரு நீச்சமானால் ஒருவன் பணக்காரனாக முடியாது, ஒருவனுக்கு பணம் சம்பாதிக்கவே முடியாது. ஆயினும் நான் ஒரு வீடியோலேயே இதிலே எழுதியிருக்கிறேன்னா சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், குரு நீச்சம் அடைந்தால் அந்த மனிதனுக்கு தினசரி தேவைக்கான பணத்தை கொடுத்தே தீர்வார். குரு நீச்சமடைந்தாலும் கூட ஒரு பிச்சை எடுக்கிறவனாக இருந்தால் கூட பிச்சை எடுத்துட்டான், டெய்லி 100 கிடையாதானே செய்யும். ஒரு கிரகம் முழுக்க முழுக்க நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்திருந்தால் கூட ஒரு மனிதனுக்கு அன்றாடம் தேவையான சில விஷயங்களை செய்து தருகின்ற ஆற்றலில் இருக்கும். ஸ்தான பலத்தில் அங்கே ஜீரோன்றதே கிடையாது. அதே நேரத்தில் அதே கிரகம் பாவத்துவமாக இருந்தால், என்னுடைய சுபத்துவ சுற்றுமூலு பாவத்துவத்தின் அடிப்படையில் அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினால பிச்சை கூட கிடைக்காத அந்த கிரகம் குரு முழுக்க முழுக்க பாவத்துவம் அடைகின்ற நிலைமையில் ஒரு பைசா கூட வருமானம் இல்லாத இருக்கும். இதை வந்து ஒரு புரிஞ்சுக்கிறது வந்து இந்த அடிக்கடி படிநிலைகளை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு பொதுவான அமைப்பு என்பதையும் தாண்டி, உதாரணத்திற்கு ஒருவருடைய எவ்வளவு பணம் சம்பாதிப்பார், ஒருவர் எத்தகைய பதவி படிநிலையில் இருப்பார், அடிக்கடி சொல்வதைப் போல ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பாரா, ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரா, சப் இன்ஸ்பெக்டராக இருப்பாரா, இன்ஸ்பெக்டராக இருப்பாரா, ஏசியா, டிசியா, டிஜிபி வரைக்கும் செல்வாரா என்பது போன்ற சில படிநிலைகளை குறிப்பதற்கு இந்த சுபத்துவம் பாவத்துவம் நீச்சம் உச்சம் போன்ற நிலைகள் உங்களுக்கு ஸ்தானபலம் போன்ற நிலைகளை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். இது வந்து என்னுடைய இந்த சுபத்துவ பாவத்துவ தியரி வந்து 100% மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக உங்களுக்கு இருக்கும். நான் அடிக்கடி சொல்வதைப் போல இன்னும் எனக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையினர் இதை இன்னும் ஒரு ஷேப் படுத்தி இதில் வந்து ஒரு எல்லைக்கே கொண்டு போக முடியும். சரி, அப்போ ஒரு கிரகம் நீச்சம் அடைந்து விட்டது. அப்போ நீச்சம் அடைந்து விட்ட கிரகம் கன்னியில் கிரகங்களில் தான் சொன்னேன், அதாவது சுக்கிரன் உச்சமடைந்தால் ஏகப்பட்ட பெண்கள், சுக்கிரன் நீச்சமடைந்தால் ஒரே ஒரு பெண். சுக்கிரன் நீச்சமடைந்தால் நிச்சயமாக அவருக்கு அவருடைய ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் போதும், ஒரு மனிதனுக்கு ஒரு பெண், வாழ்க்கைக்கு துணையாக ஒரே ஒரு பெண் போதும். சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கின்ற நிலையில் பாவத்துவம் அடையாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய
ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவைக்கு மட்டுமேயான ஒரு பெண்ணை கொடுத்தே தருவார்னு கன்னியில் கிரகங்களில் தான் சொன்னேன் நினைக்கிறேன். சுக்கரனுடைய நீச்சத்தை பற்றி சொல்லும்போது இதை குறிப்பிட்டேன். அதை போலவே குருவை பற்றி குறிப்பிட்டாலும், குரு நீச்சமடைந்தாலும் கூட குழந்தைகளை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார், ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்ட அமைப்புகள் அளவிற்கான பணத்தை கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கு 100 ரூபாய் தேவையா, 500 ரூபாய் தேவையா, அதற்கான கொடுக்கும் தகுதியை அந்த கிரகம் அடைந்திருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்தில் அந்த நீச்சமடைந்த கிரகம் நீச்சமாக இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் கூட, ஸ்தானபலமே இருந்திருந்தால் கூட, கடுமையான பாவத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைமையில, நிச்சயமாக உதாரணமாக சுக்கிரன் கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கும் நிலையில் ஒரு பெண்ணையும் தரமாட்டார். ஒரு பெண் சுகம் கூட கிடைக்காது, காமம் கிடைக்காது, லக்ஸரியஸ் சொகுசு வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய சொகுசான அமைப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஜோதிடத்தை எப்போதுமே ஆழமாக மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் போது, பலன் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் இப்படி தான் வரணும், இந்த மாதிரியான முழு மிக நுணுக்கமான அமைப்புகளுக்கு புரியும் போது, இந்த படிநிலை தத்துவங்களுக்கு, இப்போது நான் சொன்னதை போல ஒரு மனிதனுக்கு எப்படி என்ன நடக்கும், எவ்வளவு தூரம் நடக்கும், எப்போது நடக்கும், எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த சுபத்துவ பாவத்துவ நான் சொல்லுகின்ற அந்த சூட்சும கோட்பாடுகள் உங்களுக்கு புரியும். இப்போது இங்கே சுக்கிரனின் பாவத்துவ அமைப்பை விளக்குகின்ற ஒரு ஜாதகத்தை போடுறேன். சுக்கிரன் வந்து, இப்போது நான் சொன்னதை போல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட, உங்களை அறிந்தவர்களை நீங்களே பார்த்தவராக கூட இருப்பீங்க, ஒருவர் சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், ஆனால் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். அதாவது பொதுவாக நான் சொல்கிறத போல மிதுநலக்கணம், சுக்கிரன் தனித்து நீச்சம், நான் நீச்சம்னு எடுக்க மாட்டேன், ஏனென்றால் அங்கே அவர் திக்பலமாக இருக்கிறார். எங்கே எப்படிப்பட்ட நிலையில் ஒரு கிரகங்களின் பலத்தை பலவீனத்தை அளவிடுவது என்பது இந்த மகா சமுத்திரத்தில் மிக நுணுக்கமாக நாம் அறிய வேண்டிய ஒன்று. சமீப காலமாக தான் திக்பலத்தை நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஷட்பலத்திலேயே ஸ்தானபலத்தை திக்பலமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஜோதிடம் அந்த அளவுக்கு கேள்வி கூத்தாக இருக்கிறது. 20 வருடமாக 30 வருடமாக நான் இதை நேர ஒரு மாதத்துக்கு முன்னாடி 30 வருஷமாக ஜோசியராக இருக்கிற ஒருத்தர் வந்து, திக்பலமா அப்படிலாம் எங்கள் குரு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலையே, ஆட்சி உச்சம் தானே, திக்பலம்னா என்ன அப்படின்னு கேட்டவர் இருக்கிறார். 30 வருஷமாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். ஆக ஜோதிடம் மேலோட்டமான ஒரு கலை, இன்றைக்கு இணையத்தின் தயவினால் ஜோதிடம் மேலோட்டமான கலை என்பதை மாறி அனைவருக்கும் பரவலாக்கப்பட்டு விட்ட நிலையில, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் கூட ஜோதிடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில, வருங்காலம் ஜோதிடத்திற்கு இருக்கிறதுன்றத மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கும். இப்போது மிதுன லக்னம்னு வந்துட்டா, தனிச்சு சுக்கரன் நீச்சமாக இருந்தால் கூட நான் அதை பலவீனம் என்று எடுப்பதில்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏனென்றால் ஸ்தான பலத்தை அங்கே சுக்கரன் இழந்திருக்கிறார். ஆனால் ஆல்ட்ரேஷன் சொல்லப்படக்கூடிய, அதாவது அதற்கு இணையாக இன்னொன்று சொல்லப்படக்கூடிய, எப்பவுமே ஒரு இணை உண்டு இல்லையா, வாழ்க்கையே எல்லாத்திற்கும் இணை இணையாக போய்கொண்டே இருக்கிறது தானே. அப்ப அந்த ஸ்தானபலத்தை சுக்கிரன் இழந்திருந்தால் கூட ஸ்தானபலத்திற்கு அடுத்த நிலையான திக்பலம் என்கின்ற நிலையை அங்கே சுக்கிரன் அடைந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆக அந்த இடத்துல நான் மிதுன லக்னத்திற்கு தனித்து நீச்சமாக இருக்கின்ற சுக்கிரன் அவருக்கு நல்ல பலன்களை தரும் தகுதியில் இருப்பார் அப்படிங்கறதான் கணிப்பு, அது சரியாகவும் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நீச்சனுடைய உங்களுடைய நீச்சம், நீங்கள் காலம் காலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நீச்சத்தன்மை இந்த இடத்துல அடிவிட்டு போகும். ஏன்னா நீச்சம்னா அந்த அளவுக்கு சுக்கரதசையில நல்லதானே இருக்கிறாரு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல அமைப்பு, கிராஜுவலா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பாபத்துவமின்றி தனித்து நீச்சமாக திக்பலத்தோடு இருக்கின்ற சுக்கிரன் இயல்பான நல்ல தன்மையை தன்னுடைய தசையில கொடுத்தே தீர்வார். இதைத்தான் வந்து நான் நுணுக்கமான ஆழமான ஜோதிட அமைப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அதே சுக்கிரன் ராகுவோடு ஏதோ ஒரு உயர்நிலை வகுப்புல சொல்லி கொடுத்த மாதிரி, ராகுவோடு சேர்ந்து கொடுக்கும் போது பலன்கள் சுத்தமாக மாறும், நீச்சமும் ஆகி அங்கே பாபத்துவம் அடையும் போது அந்த தகுதியை இழப்பார். ஆக பொதுவாக நீச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அளவில் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு, பாவத்துவமாகிவிட்ட நிலையில அந்த மனிதனுக்கு நிச்சயமாக அந்த கிரகத்தால் அதனுடைய தன்மையை, புதனாக இருந்தால் அறிவை, சுக்கிரனாக இருந்தால் காமத்தை, சொகுசு தன்மையை, குருவாக இருந்தால் குழந்தைகளை, தன அமைப்புகளை, சனியாக இருந்தால் கடன் நோய் எதிரி தன்மையை, தனக்கு மனிதனுக்கு தேவையற்ற தன்மையை, செவ்வாயாக இருந்தால் தைரியத்தை, வீரியத்தை, அது போன்ற அமைப்புகளை கொடுக்க இயலாத நிலையில் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது ஒரு உதாரணமாக சுக்கிரனின் பாவத்துவம், சுக்கிரனுடைய நீச்சத்தன்மைக்கும் பாவத்துவத்தன்மைக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தின் அமைப்பாக இப்போது திரையில ஒரு ஜாதகத்தை போட சொல்லுகிறேன். ஜாதகம் திரையில் வந்திருக்கும். சரி, இந்த ஜாதகர் எத்தனை வயசாச்சு, 42 வயதுடைய இந்த ஜாதகர்
20/11/1979 20/11/1979 மதியம் 1:12 PM தர்மபுரியில் பிறந்திருக்கிறார். இப்போது இதை சொல்லிடுறேன். ராசி கட்டம் திரையில் வந்திருக்கிறது. கும்ப லக்னம், லக்னத்தில் கேது, 7 செவ்வாய் குரு ராகு 8 சனி. லக்னாதிபதி 8 மறைந்திருக்கிறார், ஆனால் நட்பு வீட்டில் இருக்கிறார். சில நிலைகளில் சனி 8 மறைகிறது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தான பலத்தை, லக்னாதிபதியின் பலத்தை இருந்தால் கூட அவருடைய கொடூரத்தன்மைகள் ஜாதகருக்கு இருக்காதுன்னு சொல்லுவேன். இதில் உள்ள நுணுக்கத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லக்னாதிபதி 8 மறைவது நல்லதில்லை என்றால் கூட பாவ கிரகங்கள் 8 மறைந்தால் அந்த பாவ கிரகத்துடைய தன்மை பிரதிபலிப்பு, லக்ன பிரதிபலிப்பு உங்களிடம் இருக்காது. ஆனால் லக்னாதிபதி 8 மறைவது தவறு. ஜோதிடமே தலசுத்திர விஷயம். லக்னாதிபதி 8 மறையக்கூடாது. செவ்வாய் சனி 8 மறைவது நல்லது. 6, 8, 12 மறையிறது நல்லது. அப்படி மறைவதால் என்ன லாபம்? அந்த சனி செவ்வாயின் நபும்சக தேவையற்ற குணங்கள் உங்களிடம் இருக்காது. ஆனால் வேறு விதத்தில் அவர்கள் சுபத்துவமாகவோ லக்னம் சுபத்துவமாகவோ ஆனால் தான் அது நல்லது. சரி, 8 சனி, 10 சூரியன், சந்திரன், புதன், சுக்கரன். இது வந்து ராசி கட்டம். தசை இருப்பு அது தேவையில்லை, டைம் தான் கொடுத்துட்டோமே. சனி திசை 8 வருடம் 6 மாதம் 20 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் அவர் பிறந்திருக்கிறார். அடுத்து அப்படியே அம்ச கட்டத்தையும் சொல்லிடுறேன். அம்சத்தில் எண்கள் கிடையாது. நவாம்சம் அதே கும்ப லக்னம், அதாவது லக்னம் வர்க்கோத்தமம் அதே கும்ப லக்னம். கும்பத்தில் சுக்கிரன், செவ்வாய் ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், புதன், குரு, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சனிக்கேது. இதுதான் நவாம்ச கட்டம். சரி, இப்போது இந்த சுக்கிரனின் பாவத்துவம் என்கின்ற தலைப்பில் நான் இதை காட்டக்கூடியது என்னன்னா, சுக்கிரன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். என்ன இருக்கிறார்? முதலில் அமாவாசை, அமாவாசையை விட்டு சந்திரன் வெளியே வந்துட்டார். இருந்தாலும் இருள் சந்திரன் தான், இன்னும் ஒளியை பெற இயலாத சந்திரனாக இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் அமாவாசையாகி நீச்சனாகி அமாவாசையை விட்டு வெளியே வந்து விட்டார். அமாவாசைக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஆகிவிட்டது. அதாவது சூரியன் 3 டிகிரி, சந்திரன் 10 டிகிரினா 7 டிகிரி வந்துட்டார். 7 டிகிரி 12 டிகிரி வந்தால் ஒரு நாள், அப்போ 7 டிகிரின்ற போது அரை நாள் ஆகிவிட்டது. அரை நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. அமாவாசையை விட்டு வெளியே வந்து விட்டாலும் இந்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக, இருள் சந்திரனாக, இன்னும் ஒளிக்கு வெளி ஒளி இருளிலிருந்து வெளியே வராத சந்திரனாக, நீச்ச சந்திரனாக இருக்கிறார். இங்கே பார்த்தீர்களே ஆனால் சுக்கிரனை பற்றி மட்டும்தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். சுக்கிரன் ஸ்தானபலத்தின் அடுத்த நிலையான, முதல் ஸ்தானபல நிலையான ஆட்சி உச்சம் போன்றவைகளை இழந்து பகை வீட்டில் இருக்கிறார். ஸ்தானபலத்தில் பகை வீட்டில் இருக்கிறார். அடுத்து திக்பலம் இழந்திருக்கிறார். நிஷ்பலம் என்று சொல்லப்படக்கூடிய சூன்ய பலம் என்று நிஷ்பலம்னு காளிதாசர் சொல்லுவார். திக்பலத்தை இழந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் அவருக்கு திக்பலம், 10ஆம் இடத்தில் நிஷ்பலம். சூன்ய பலம், திக்பலமும் இல்லை ஸ்தானபலமும் இல்லை. இந்த இரண்டு நிலையையும் பெற்று அமாவாசை இருள் சந்திரனுடன் சேர்ந்து, பாதியரான புதனுடனும் சேர்ந்து, சனியின் பார்வை செவ்வாயின் பார்வை ஒட்டுமொத்த தாக்குதலை இந்த சுக்கரன் அடைந்திருக்கிறார். நல்லா பார்த்துக்கங்க, ஒட்டுமொத்த தாக்குதலை இந்த சுக்கரன் அடைந்திருக்கிறார். அதாவது சுக்கிரனுக்கு இங்கே உயிரே இல்லை. அமாவாசை சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறார். அந்த சந்திரன் ஸ்தானபலத்தையும் இழந்து நீச்சனாக இருக்கிறார். அவரும் வந்து அங்கே சுக்கிரனுக்கும் சந்திரனுக்குமே அந்த 4ஆம் இடம் தான் திக்பலம் ரெண்டு பேருக்குமே. அப்போ இருவருமே அங்கே நிஷ்பலம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஆக இருளாகி இருள் சந்திரனோடு அமர்ந்து ஸ்தானபலம் இழந்து திக்பலம் இழந்து செவ்வாயின் பார்வை, சரி இதில் வந்து சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை வர மறைமுகமாக அவர் செவ்வாயுடனும் சேர்றான்னு எடுத்துக்கலாம். இத்தனை கொடூர தாக்குதலுக்குள் இருக்கின்ற இந்த சுக்கிரனின் தசை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிரகம் அதிகமான பாவத்துவத்தை அடைந்திருந்தாலும் அதனுடைய அமைப்புகள் எப்போது நடக்கணும், அதனுடைய ரூலிங் பீரியட்னு சொல்லப்படக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் வரும்போது அது நடக்கும். தசா நடக்கும்போது அது நடக்கும், முழுமையாக நடக்கும். புக்தியில் ஓரளவும், தசாவில் முழுமையாகவும் நடக்கும். ஆக இவருக்கு இப்போ என்ன 40-41 வயசு ஆயிடுச்சு இல்லையா, 36 வயதில் தான் இவருக்கு திருமணமானது. 36 வயதில் இவருக்கு திருமணமாகி 2 மாதங்களில் மனைவி பிரிந்து விட்டார். 2 மாதங்களில் மனைவி போயிட்டு இப்போ அவர் கேஸ் போட்டிருக்கிறார், மனைவி கேஸ் போட்டிருக்கிறார். ஒரு அதாவது அந்த 2 மாதங்களும் இவர் மனைவியுடன் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள முடியவில்லை. அது வேண்டாம் இங்கே. அதாவது இவருக்கு அந்த பெண் சுகம் கிடைக்கவில்லை.
தாய் தாய்க்கும் இவரை பிடிக்காது. பெண் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் எல்லா விதமான உறவுகளுக்கும் வந்துடணும். இந்த ஜாதகருக்கு அம்மாவை பிடிக்காது, அம்மாவிற்கும் இவரை பிடிக்காது. சகோதர சகோதரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அக்கா தங்கை அவர்களோட எல்லாம் விரோதம். மனைவி 36 வயதில் திருமணம் ஆச்சு, 2015 திருமணம் ஆச்சு. 36 வயதில் திருமணமாகி 2 மாதம் முழு மாதம் மனைவி இருந்தார். அந்த 2 மாதங்களும் இந்த ஜாதகருக்கு அந்த உறவு அமைப்புகள் இல்லை. 2 மாதங்களுக்கு பிறகு போயிட்டாரு, மனைவி போய் கேஸ் போட்டிருக்கிறாரு, இப்போவும் டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இதில் என்ன நிலைமை, ஏன் இது மாதிரியான அமைப்புகள், இது மாதிரியான அமைப்புகள், சரி ஏன் இவருக்கு புத்திர இந்த மாதிரியான உறவு அமைப்புகளே இல்லைன்னா அப்போ புத்திர தோஷமும் இருக்கணும் இல்லையா? பாருங்க, இந்த ஜாதகத்தில் திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் பார்த்தீர்களே ஆனால், அதாவது 5ஆம் அதிபதி புதனும் இருளாகி இருக்கிறார். 5ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 6 மறைந்து செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை இருள் சந்திரனோடு தொடர்பு கொண்டு 5ஆம் அதிபதியும் பலவீனமாகி, 5ஆம் அதிபதி பலவீனமாகி, மேலே தெரியுற ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, கும்ப லக்னம், 5ஆம் அதிபதியான புதன் அந்த வீட்டிற்கு 6 மறைந்து இருள் சூரியன் இருள் சந்திரனோடு இணைந்திருக்கிறார். அங்கே சுக்கிரனுக்கு அவரை சுபத்துவப்படுத்துகின்ற தன்மை அமைப்புகளே இல்லை. சுக்கிரனே தானே ஸ்தானபலம் எல்லாமே அமைப்புகளும் போயிட்டார் இல்லையா? அந்த அமைப்பில் புதனும் செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தையும் சனி தன்னுடைய பார்வையால் பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு புத்திரஸ்தானத்தை சனி 7ஆம் பார்வையாகவும் லக்னத்திற்கு 5ஆம் பாவகத்தை சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். கூடுதலாக ராசிக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு. ஆக ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடங்கள் சுத்தமாக முழுமையாக பலவீனமான நிலையில காரகன், அடுத்து நம்ம காரகனுக்கு வந்து விடுவோம் இல்லையா, புத்திர காரகனாகிய குரு பகவான் இங்கே ராகு செவ்வாயுடன் சேர்வது குருவிற்கு பலவீனம் அல்ல என்றாலும் அவர் ஒரு இதுதான், என்ன, அவர் ஒரு பாபகிரகம் தான். ஆயினும் இங்கே ராகுவுடன் 4 டிகிரி இணைவிற்குள் குரு பகவான் இருக்கிறார். ஆக குருவும் பலவீனமாகிவிட்டார். ஆக கடுமையான புத்திர தோஷம், கடுமையான புத்திர தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நிலையினால்தான் இவருக்கு அந்த பெண் சுகமே இல்லை என்கின்ற ஒரு தன்மை வந்து விடுகிறது. இங்கே வந்து சுக்கிரன் எப்போது பலவீனமானாரோ, அதில் இன்னொன்று சொல்லிடலாம், சுக்கிரன் பலவீனமான ஒரு ஆளால் வந்து ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளவே முடியாது. அதான் உண்மை. அவர் மகளாக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பெண் உறவுகளையே சுத்தமாக புரிந்து கொள்ள முடியாது. சில பேரை பார்த்த உடனே பெண்கள் வெறுப்பார்கள் இல்லையா, அவர்களுடைய அமைப்புகளையெல்லாம் ஜாதகத்தில் அப்படியே வாங்கி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்கும். ஒருவர் மிகவும் ஒரு கவர்ச்சியற்ற தோற்றத்தோடு இருப்பார், அவர் பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பெண்கள் அவரை விரும்புவார்கள், பெண்கள் அவரிடம் வந்து ஒரு இணக்கமாக ஒரு மதிப்புடன் நட்பாக இருப்பார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதக அமைப்பின்படி அவர் பெண்களை பாதுகாப்பவராக, பெண்மையின் இதை மேன்மையை உணர்ந்தவராக இருப்பார். இந்த மாதிரி சுக்கிரன் ஒன்றே ஒரு பெண் மற்றும் சொகுசுத்தன்மை, பெண்ணின் சுகம், பெண்ணின் அருகாமை, பெண்ணால் கிடைக்கக்கூடிய சகல விதமான லாபங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா மனைவி சம்பாரிச்சு போட்டு சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவார். மனைவி இஷ்டப்பட்டே சம்பாரிச்சு போடுவாங்க, மனைவியின் வழி சீதனம், மனைவியின் வருமானம், மாப்பிள்ளை, சில பேர் யாரோ ஒருத்தர் கூட கேட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அமைப்பு, எது வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னா சுக்கிரன் ரொம்ப பெரிய வலுவாக இருக்கணும். ஆக இது போன்ற ஒரு சொகுசு தன்மை அனைத்திற்கும் காரணமான கிரகமான சுக்கிரன் வலிமையாக இருக்கின்ற நிலைமையில ஒரு விதமாகவும், தற்போது இப்போது நான் காட்டியிருக்கின்ற இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பார்த்தீர்களே ஆனால் சுக்கிரன் அதாவது என்ன போட்டிருக்கிறாரு, 36 வயதிலேயே திருமணமாகி 2 மாதத்தில் பிரிந்து விட்டார். விவாகரத்து வழக்கு நடக்கிறது. தாய் மற்றும் சகோதரிகளிடம் நல்ல உறவில்லை, ரொம்ப முக்கியம், புத்திர தோஷம் இருக்கிறது. 5ஆம் இடம் எல்லாத்துக்குமே ரொம்ப பலவீனமான ஒரு அமைப்பு. 44 வயதிற்கு பிறகு அனைத்தும், அதாவது லக்னாதிபதி, இன்னொன்று சொல்லிடுவேன், லக்னாதிபதி பொதுவாக பலவீனமானாலே வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் ஏதோ ஒன்று நடக்கும், எதுவுமே இழந்ததற்கு, எந்த எல்லா தகுதியும் போனதற்கு பிறகு, 50 வயதிற்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு சொன்னால், 50 வயதிற்கு பிறகு உறவுகள், இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் போனதற்கு பிறகு, 25 வயசில் கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் தான், 50 வயசில் கல்யாணம் பண்ணாலும் பண்ணால் கல்யாணம் தான். ஆனால் 25 வயதில் பண்ணுகின்ற திருமணம் வந்து 50 வயதில் பண்ணுற திருமணத்திற்கு இணையாக இருக்காது இல்லையா? எல்லாவற்றிலும் ஒரு வாலிபம் வயதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா?
அந்த அமைப்பு இல்லை. இங்கே சுக்கிரன் கடுமையான பாவத்துவ அமைப்பு இல்லை. இதை தான் அதாவது நீச்சம் என்பது வேறு பாவத்துவம் என்பது வேறு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நீச்சத்தினால் கூட ஒரு கிரகம் ஓரளவுக்கு அதனுடைய இயல்பை தருகின்ற காரக அமைப்புகளில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் இப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒளித்தன்மை இழக்கிறதோ எத்தனைக்கெத்தனை இருள் தன்மையோடு ஒரு கிரகம் நுழைகிறதோ பாவத்துவ அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய இருளோடு அந்த கிரகம் உள்ளே போகிறதோ அப்போது அந்த நிலையில எதையும் தருவதற்கு தகுதியில்லாத நிலையில் ஒரு கிரகம் மாறிவிடும் என்பதற்கு இந்த ஜாதகம் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக அமையும். மற்றபடி நீச்சமாக இருந்தால் மட்டுமே ஒரு கிரகம் நீச்சமான நிலைமையில ஒளியை இழந்திருக்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர ஒளி முழுக்க மழுங்கடிக்கப்படவில்லை, முற்றிலும் அது இருளாகவில்லை அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இங்க இந்த சுக்கரனுடைய பாவத்துவத்திற்கு நிச்சயமாக உதாரணமாக இந்த ஜாதகத்தை எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல இது போன்ற ஒரு ஒரு உதாரண விளக்க ஜாதகத்தோடு நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.